அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்னைக்கு நம்ம தமிழ் தஜ்வீத் சேனல்ல நம்ம சூரத்துல் மாஊன் வந்து தஜ்வீத் சட்டத்தோட பார்க்க போறோம் மாஊன் அப்படின்னா அற்ப பொருட்கள் அப்படின்னு அர்த்தம் இந்த சூறா வந்து அல் குர்ஆன்ல நூத்தி ஏழாவது சூறா இது ஒரு மக்கி சூறா இந்த சூறால மொத்தம் ஏழு வசனங்கள் இருக்கு சரி வாங்க நம்ம பாடத்துக்கு போகலாம் நம்ம பாடத்துக்கு போறதுக்கு முன்னாடி எங்கள் வகுப்புகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் பாடம் சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வகுப்புகளை வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் எங்கள் வகுப்புகளை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சூரத்துல் மாவுன் பிஸ் மில்லி ارَأَيْتَ الَّذِي يُكَذِّبُ بِالدِّينِ فَذَٰلِكَ الَّذِي يَدُعُّ الْيَتِيمَ وَلَا يَحُضُّ عَلَىٰ طَعَامِ الْمِسْكِينِ فَوَيْلٌ لِّلْمُصَلِّينَ அல்லதீனஹும் ஆலதி ஹிம் சாஹூன் அல்லதீனஹும் யு ரோன் வயம் நூனல் மா ஊன் அடுத்து இந்த ஆயத்தில் வரக்கூடிய தஜ்விச் சட்டங்களை நம்ம பார்க்கலாம் முதலாயத் அரோ ஐ தள்ளுகிபு தீன் இந்த ஆயத்தில் ரோ மேலே வந்து ஜபர் இருக்குது ரோ மேலே ஜபர் வந்தால் அதை வந்து நம்ம வல்லினமா ஓதணும் அப்படின்னா நம்ம வாய் நிறைய ரா அப்படின்னு நம்ம ஓதணும் அதனால் இதை வல்லினமாக வச்சிருச்சு ஓதணும் அடுத்து இந்த இங்கே வந்து அல்ல இந்த தாலை வந்து நிறைய பேர் வந்து அரோய் தல்லதி அரோய் ஜால தால் மாதிரி ஓதுவாங்க அப்படி ஓதக்கூடாது தால் ஜால் இந்த ரெண்டு உச்சரிப்புலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இது வந்து அரோஐ தல்ல ஜீ அப்படின்னு ஜால் உச்சரிப்போடு ஊதணும் அதுக்கப்புறமா வந்து இங்கேயும் ஜால் இருக்குது ஜால் மேலே ஷத்து இருக்குது ஷத்து வந்துச்சுன்னா அதை அந்த எழுத்தை வந்து நம்ம அழுத்தி உச்சரித்து ஊதணும் அப்புறமா வந்து இங்கேயும் ஒரு தால் மேலே ஷத்து இருக்குது இங்கேயும் வந்து இந்த தாலை அழுத்தி உச்சரித்து ஊதணும் அப்புறம் இங்கே வந்து ஆயத் வந்து ஜேரில் முடிஞ்சிருக்கு அப்போ வந்து நம்ம சுக்குன் வச்சு நம்ம இந்த ஆயத்தை நிறுத்தணும் அடுத்த ஆயத் ஃபதாலி கல்ல இந்த ஆயத்தில் லாம் மேலே வந்து ஷத்து வந்திருக்கு அழுத்தி உச்சரித்து ஓதணும் அதுக்கப்புறமா இங்கே ஐன் மேலே வந்து ஷத்து வந்திருக்கு நிறைய பேர் வந்து எதோல்யத்தீம் அதாவது இந்த ஷத்து இல்லாமல் சாதாரண பேஸ்ட் போட்டிருக்க மாதிரி எதோல்யத்தீம் அப்படின்னு ஓதுவாங்க அப்படி ஓதக்கூடாது இங்கே ஷத்து இருக்குது அப்போ இந்த ஐனை வந்து உத் இது அழுத்தி எதோல் அப்படின்னு அழுத்தி உச்சரித்து நம்ம ஓதணும் அப்புறம் இங்கே ஆயத்து வந்து ஜபரில் முடிஞ்சிருக்கு அப்போ இங்கே வந்து சுக்குன்னு வச்சு நம்ம நிறுத்தி முடிக்கணும் அடுத்த ஆயத் இந்த ஆயத்துல வந்து தோது மேல ஷத்து வந்திருக்கு அழுத்தி உச்சரிச்சு ஓதணும் அதுக்கப்புறமா வந்து இங்க ஐன் ஐன் பக்கத்துல அலிஃப் இருக்கு தோ அப்படின்னு வந்து நீட்டி ஓதணும் அதுக்கப்புறமா இங்க ஆயத் வந்து ஜேரில் முடிஞ்சிருக்கு சுக்குன் வச்சு நம்ம நிறுத்தணும் அடுத்த இந்த ஆயத்தில் தண்மீனுக்கு அப்புறம் வந்து லாம் வந்திருக்கு லாம் வந்து குண்ணா செஞ்சு ஊதக்கூடாத எட்டு எழுத்தில் ஒன்று அப்போ இந்த இடத்துல நம்ம குண்ணா செய்யாமல் ஊதணும் லாம் மேலே ஷத்து இருக்குது அழுத்தி ஊதணும் அடுத்து இங்கேயும் லாம் மேலே வந்து ஷத்து வந்திருக்கு அழுத்தி உச்சரித்து நம்ம ஊதணும் அப்புறம் இங்கே ஆயத் வந்து ஜபரில் முடிஞ்சிருக்கு அப்போ வந்து நம்ம சுக்குன் வச்சு நிறுத்தணும் அடுத்த ஆயத் ஆ இந்த ஆயத்துல லாமில் ஷத்து இருக்கு லாம அழுத்தி ஓதணும் அதுக்கப்புறமா இங்க நூனை சாக்கினதுக்கு அப்புறம் சுவாத் வந்திருக்கு குன்னா செஞ்சு நம்ம ஓதணும் அப்புறம் ஆயத் வந்து ஜபர்ல முடிஞ்சிருக்கு சுக்குன்னு வச்சு ஆயத்தை நிறுத்தணும் அடுத்த ஆயத் ரோ இந்த ஆயத்தில் வந்து லா மேலே சத்து இருக்குது அழுத்தி ஓதணும் அதுக்கப்புறமா வந்து இங்கே வந்து அலீஃப் மேலே வந்து பெரிய மது இருக்குது இது வந்து நம்ம ஏழு அலிஃப்க்கு நீட்டி ஓதணும் அதுக்கப்புறமா இங்கே ஆயத்து வந்து ஜபரில் முடிஞ்சிருக்கு சுக்குன் வச்சு நம்ம நிறுத்தணும் கடைசி ஆயத் வயம்னல் மா இந்த ஆயத்தில் தஜ்வி சட்டங்கள் எதுவும் அந்த அளவுக்கு இல்லை ஆனால் ஆயத்து வந்து ஜபரில் முடிஞ்சிருக்கு அதனால நம்ம சுக்குன் வச்சு இந்த ஆயத்தை நிறுத்தணும் அடுத்து இந்த சூறாவில் ஆயத்து மேலே வரக்கூடிய எழுத்துக்கள் முதல் ஆயத்தில் வந்து தா வந்திருக்கு தா வந்துச்சுன்னா வக்ஃபு முத்லக் இந்த இடத்துல வந்து நம்ம கண்டிப்பாக நிறுத்தி தான் ஓதணும் அப்புறம் இங்கே லாம் லாம் வந்துச்சுன்னா லாம் வந்து ஆயத்து மேலே வந்துச்சுன்னா நிறுத்தியும் ஊதலாம் நிறுத்தாமல் சேர்த்தும் ஓதலாம் நம்ம விருப்பந்தான் அடுத்து இங்கேயும் தா வந்திருக்கு இங்கே கண்டிப்பாக நம்ம நிறுத்திடணும் அப்புறம் இங்கே லாம் வந்திருக்கு இங்கேயும் நம்ம நிறுத்தி ஓதலாம் நிறுத்தாமல் சேர்த்தும் ஓதலாம் இங்கேயும் ஆயத்து மேலே இல்லாம வந்திருக்கு இங்கேயும் அதே சட்டம்தான் இங்கேயும் நிறுத்தியும் உதலாம் நிறுத்தாமல் சேர்த்தும் உதலாம் அப்புறம் கடைசி ஆயத்தில் அயின்ல முடிஞ்சிருக்கிறதுனால அயின் போட்டு நிறுத்தியிருக்காங்க அலமதுல்லா அல்லாஹுவின் நல்லடியா இருக்களே இன்னைக்கு நம்ம சூரத்துல் மாவுன் தஜ்வித் சட்டத்தோட எப்படி ஓதுறது அப்படின்றத பார்த்தோம் இந்த பாடத்தை வீட்ல திருப்பி ரிவைஸ் பண்ணி பாருங்க பாடம் சம்பந்தமா உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல சந்திக்கலாம் அஸ்லாமு அலைக்கும் வஹத்துல்லாஹி வரகாத்துஹூ